name is what? My name is டெபாசிட் பண்றீங்களோ அதே மாதிரி செக் ஸ்லிப்பும் பண்ணணும். ஆனால் செக்ல இருக்கிற சில டீடைல்ஸ் இதில் அப்ளை பண்ணணும். அது என்னன்ட்டு நான் உங்களுக்கு இப்போ ஒரு வீடியோ வரும் லைவாக, அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, மேலே பேசலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது தான் செக் டெபாசிட் பண்ணக்கூடிய ஸ்லிப், அது பேங்க் டெபாசிட் ஸ்லிப் இருக்குல்ல, அந்த ஸ்லிப் எடுத்துக்கோங்க. அதுதான் மிக்க, அந்த ஸ்லிப்பில் தான் எந்த செக் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி போடுறீங்களோ அவங்க அக்கௌண்ட்டில் மணி போகும். பே இன் ஸ்லிப், ஓகேவா? ஃபஸ்ட்டு மேலே ரெண்டு பாக்ஸ் இருக்குல்ல, அந்த ரெண்டு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா, டேட்டுக்கு ரெண்டு பாக்ஸ், மந்த்துக்கு ரெண்டு பாக்ஸ், இயருக்கு நாலு பாக்ஸ், இப்படி தான் ஃபில் பண்ணோம். பிரான்ச் பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் இருக்கக்கூடிய பிளேஸை போடுங்க. எஸ்பிஐயா, கரண்ட் அக்கௌண்ட்டா, இல்லை கிரெடிட் கார்டு நம்பர், இல்லைன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர். மேலே பார்த்துட்டு கீழே இருக்கிற பாக்ஸில் ஃபில் பண்ணுங்கள் உங்கள் அக்கௌண்ட் நம்பர், இல்லை கிரெடிட் கார்டு நம்பர், எந்த யாருக்கு போடுறீங்களோ அந்த நம்பர் போடுங்க. அதுக்கு கீழே நேம், செக்கில் இருக்கிற நேம் டைப் பண்ணுங்கள், அதுதான் முக்கியம். எந்த அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் போகணுமோ அந்த நேமை டைப் பண்ணுங்கள், டைப்பில் எழுதுங்க. அதுக்கு உங்கள் மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் போட்டதுக்கு இந்த செக்கில் என்ன அமௌண்ட் போட்டிருக்கோம் அந்த அமௌண்ட் மட்டும் ஃபில் பண்ணுங்கள். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா செக் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கோம், அதில் செக் நம்பர்னு என்னோடய சைடில் போட்டு பாருங்கள், அந்த நம்பரை போடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் டேட் போடணும், முக்கியமாக செக்கில் என்ன டேட் போட்டிருக்காங்களோ அந்த டேட்டை போடுங்க. நீங்கள் செக் உங்களுக்கு ஒரு ரெண்டாந்தேதி செக்கு தந்திருந்தாங்களா, நீங்கள் அதை ஒன்றாந்தேதி பேங்கில் போடலாம். ஆனால் 1 வீக்குக்கு முன்னாடி போடாதீங்க, 1 வீக்குக்கு முன்னாடி போட்டிங்கன்னா செக் உங்களுக்கே ரிட்டர்ன் வந்துடும். நல்ல ஆஃபீஸராக அவங்கள கூட எடுத்து போடலாம். அதில் செக்கோட டேட் முக்கியமாக பாருங்கள் எல்லோரும். ஸோ செக்கோட நம்பர், டேட் அண்ட் செக்கோட நேம், அதை போட்டு பேங்க் நேம் போட்டிங்கன்னா ஃபினிஷ், முடிஞ்சிடுச்சு, இவ்வளோ தான். ஸோ இது ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உள்ளூரில் இருக்கிற பேங்க், லோக்கல் பேங்க்னால் உங்களுக்கு வந்து 2 நாள், முதல் நாள் காலையில் போட்டாங்கன்னா உங்களுக்கு அடுத்த நாள் ஈவினிங்குள்ளே உங்களுக்கு அமௌண்ட்டு க்ரெடிட் ஆகிடும். ஸோ இல்லைனா 3 நாள் 78 hours இதுக்குள்ளே தைரியமாக உங்கள் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் க்ரெடிட் ஆகிவிடும். இதுதான் செக்கோட டீட்டெயில்ஸ். ஸோ என்ன, சில பேர் பார்த்தீங்கன்னா செக் ரிட்டர்ன் வந்துடும், கேன்சல் ஆச்சுன்னாவும் கேட்பீங்க. அப்படி வந்துச்சுன்னா உங்கள் பேங்க்குக்கு ரிட்டர்ன் வந்துடும், அவங்க வந்து உங்களுக்கு அனுப்புவாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஷார்ப்பாக சென்னைக்குள்ளேயே இல்லை உங்கள் சிட்டிக்குள்ளே இருக்கிற செக் வந்துச்சுன்னா மூணு நாளைக்கு மேலே உங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் வரலன்னா நீங்கள் டைரெக்டாக போய் பேங்க்கில் போய் கேட்கலாம், அவங்களும் உங்களுக்கு சரியாக சொல்லுவாங்க. ஸோ இது தவிர செக்கோட ஸ்லிப், முக்கியமாக இந்த சின்ன ஸ்லிப் இருக்கிற இதையும் இந்த செக்கோட டீட்டெயில்ஸ் போட்டு உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸில் போடுங்க. ஸோ இப்போ நேரில் வாங்க பேசலாம். டெபாசிட் பண்ணுற ஸ்லிப் வச்சு தான் செக் ஸ்லிப்பை ஜாயின் பண்ணி நீங்கள் அதில் ஃபில் பண்ணி செக் ஸ்லிப்புக்கு பேக் சைடு நேம், அக்கௌண்ட் நம்பர், உங்கள் சிக்னேச்சர், ஃபோன் நம்பர், ஸோ அதெல்லாம் போட்டு உங்களோட டெபாசிட் ஸ்லிப்போட அட்டாச்மெண்ட் பண்ணிட்டு செக் பாக்ஸ்னு பேங்க்கில் இருக்குது, அதில் நீங்கள் போட்டிங்கன்னா போதும். வித்தின் 2 to 3 days உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிரும், அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை நான் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்கூல் பசங்கள் அந்த டைமில் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு தெரியாது, ஏன்னா எனக்கே தெரியாது. ஸோ நான் அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருந்தேன். ரெகுலராக போடுறவங்களுக்கு அது வேறு, ஸோ நிறைய வயசானவங்களுக்கு தெரியாதா? ஸோ அதை நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா பொதுவாக பிளாகிங் வீடியோஸ் தான் நிறைய மேக் பண்ணேன். என் லைஃப்பில் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் வச்சு தான் வீடியோ மேக் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் சமீபத்தைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துருந்துச்சு. ஸோ அதை தான் வீடியோ நான் எஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும் இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ வீடியோ பிடிச்சா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். ஸோ சி பட்டன் நெக்ஸ்ட் வீடியோ.